எடுக்க தெரியல. கம் ஆன் எவ்ரிபாடி. ஹலோ, ஹாய், வணக்கம். நான் ஜெரமி அலெக்சாண்டர். உங்களுக்கு என்னை தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ்லேருந்து. ஸோ நான் ஒரு கமீடியன் அண்ட் மியூசிஷியன். ஸோ ஃபஸ்ட்டாக வீடியோ போடும்போது பெருசாக யோசிக்கல. ஃப்ரெண்ட் அப்படியே இந்த சிஸ்டர்ஸோடு சேர்ந்து ஒரு வீடியோ போட்டு அது அப்படியே பற்றிக்கிச்சு. ஸோ அதோட நிறைய பேர் வந்து நல்லா காமெடியாக இருக்குது, இன்னும் சொல்லுங்கள், யார் சொல்கிறத பற்றி கவலைப்படாங்க, இன்னும் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்ல சொல்ல அப்படியே நம்மளும் ஆசையாக போட்டுகிட்டே போனோம். ஸோ அது நிறைய பேருக்கு ரீச் ஆகி அப்படி இதாகிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரோட்லெலாம் ஆக்கள் ரெக்கக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாம் சொன்னாங்க, அவங்களோட ஃபேன் நல்லா இருக்குது, இன்னும் செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அதோட அப்படியே எதை பற்றியுமே யோசிக்காமல் செஞ்சுட்டே போயிட்டேன். அது பிறந்ததுலேருந்தே எனக்கு ஒரு ஒரு டெஃபிசிட்டாக இல்லாட்டி பிளெஸ்ஸிங்கான தெரியலை. யார் சொல்கிறதையும் நான் பெருசாக அப்படி தலையில் எடுத்துக்க மாட்டேன், யாரும் என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனாலே வந்து எனக்கு யாரும் இன்னும் சொல்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை உண்மையிலே. அதோட என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதனால் அப்படி பெருசாக யோசித்ததில்லை. நோ ப்ராப்ளம், பெருசாக யோசிக்கிறது இல்லை அதை பற்றி. அதுக்கு நான் திருப்பி ஒன்றும் சொல்லவும் போகிறதில்லை. நிறைய பேர் முதலாவது வீடியோ போடுறது முத யோசித்து அவங்களுக்குள்ளேயே ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறது. ஸோ அதை பண்ணாதீங்க. எது நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து போடுங்க. பெருசாக யோசித்து இது நல்லா இருக்குமா, இது ஆக்களுக்கு பிடிக்குமா, இது போட்டால் என்ன யோசிப்பாங்களா, என்னை பற்றி தப்பாக யோசிப்பாங்களா, இது எங்களோட அம்மா பார்த்தா என்ன ஆகுறது என்ன அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டேலண்ட், உங்களுக்கு இருக்கிற ஒத்தென்டிசிட்டி, உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு தனித்துவமான விஷயங்களை நீங்கள் வெளிக்காட்டுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஓவராக கான்டெம்ப்ளேட் பண்ணாமல் வீடியோஸை வீடியோவோ உங்களோட படைப்புகளை வந்து வெளியில் கொடுங்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமடை. இங்கே பாரு, உனக்கு இந்த மாதிரி ரொமான்டிக் லைஃப் எல்லாம் வேணும்னு சொல்லி சொன்னால் ஒரே மாதிரி பொண்டாட்டியும் புருஷனும் ஒரே சந்தத்தில் இருக்கணும், சரியா? அப்போ கிட்டார் வந்து பொண்டாட்டி மாதிரி இருந்தால் வந்து புருஷன் பாட்டு மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போகணுன்னா என்னத்தை தான் போவோம், பிரயோசனம் இல்லை.